வணக்கம், வெல்கம் டு மாமா வியர் குக்கிங். கொஞ்ச நாளாக வீடியோ போடல, ஃபோர் மினிட்ஸாக வீடியோ எதுவும் க்ரியேட் பண்ணல. ஒன்றும் இல்லை, லேசினஸ் தான். இனிமேல் வந்து கம்ப்யூட்டரோட வீடியோவும் வரும், குக்கிங்கோட வீடியோவும் வரும். வேறு ஏதாவது எனக்கு தோணுச்சுன்னா அதிகம் போடலாம், அதில் மல்டியாகவே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு வீடியோ கம்ப்யூட்டர் பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் பார்ட் 1. இப்போது கம்ப்யூட்டர் பேசிக்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு 5 டாபிக் பார்ப்போம். 5 டைட்டிலில் வந்து கம்ப்யூட்டர் ஹிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்டோரேஜ் சைஸ், டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைஸ், டைப்ஸ் ஆஃப் ப்ரிண்டர்ஸ். இல்லை, கம்ப்யூட்டர் ஹிஸ்ட்ரி போனீங்கன்னா இனிஷியலாக கம்ப்யூட்டர் யார் ஃபோன் பண்ணாங்கன்றதை பார்க்கலாம். ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் பபேஜ். ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து சார்லஸ் பபேஜ். அவரோட லைஃப் டைம் வந்து 1791 வரைக்கும் அவர் அவரோட லைஃப் டைம். அவர் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டருக்கு பேர் வந்து ஃபஸ்ட் டெஃபினிஷன் அது டிஃப்ரென்ஸ் இன்ஜின்னு சொல்லிட்டு 1822 அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜின் மாதிரி தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக டெவலப் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் இதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு அவரால் முடியல. ஸோ ஃபினான்ஷியல் டைட் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுக்கு அவருக்கு. ஸோ இதை ட்ராப் பண்ணிட்டாங்க. ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரோட சன் வந்து டேக் ஓவர் பண்ணுறாரு. சன் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அதை எவ்வளோ முடியுமோ அப்டேட் பண்ணுறாங்க. அப்டேட் பண்ண அப்புறம் அனாலிட்டிக்கல் இன்ஜின் மில்னு சொல்லிட்டு 1910 வந்து அதை பில்டப் பண்ணுறாரு. அவர் சன் நேம் வந்து பிரீவஸ் பபேஜ். அவர் லைஃப் டைம் வந்து 1824-1918 வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ இவர் அப்டேட் பண்ண கம்ப்யூட்டர் தான் வந்து இப்போ வந்து நம்ம நடைமுறையில் பயன்படுத்திகிட்ருக்கோம். ஸோ இவங்க அப்டேட் பண்ண கம்ப்யூட்டர் வந்து இனிஷியலாக வந்து ஆர்மி சைட்லையும் கவர்மெண்ட்லேயும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ரூம்லாம் பார்த்தாது, பெரிய ரூம் தேவைப்படும். ஒரு பெரிய ஹால் இல்லை ஒரு கல்யாண மண்டபம் சைஸ்க்கு பெரிய ஹால் அந்த மாதிரி ஒரு ரூம் சைஸ் வச்சு தான் கம்ப்யூட்டர் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தேவையான பவர் சோர்ஸ் வால்வ் இதெல்லாம் அதிகமாக மேன் பவர்லாம் அதிகமாக தேவைப்பட்டதுனால இதுவும் ஒரு கட்டத்தில் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ ஒரு முடிவு வராங்க, இது இன்னும் அப்டேட் பண்ணி கம்பாக்டாக கொண்டு வரணும்னு யோசிக்கும் போது ஒரு ரேக்கில் சிஸ்டமை கொண்டு வராங்க. சின்ன ஒரு கேபின் ரேக்கில் சிஸ்டமை கொண்டு வராங்க. ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரேக்கை வந்து இதுக்கும் வந்து ஒரு தேவையான அளவுக்கு ரூம் அந்தமாதிரி அட்மாஸ்பியர் இதெல்லாம் தேவைப்படும் போது இன்னும் ரொம்ப கம்பாக்டாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்குமேனு சொல்லிட்டு படிப்படியாக டெவலப் பண்ணி மினியேச்சராக மாற்றுறாங்க. சின்ன கம்ப்யூட்டராக ஒரு பர்சனல் கம்ப்யூட்டராக மாற்றுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பிள் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 1977. ஸோ இதில் ஒரு டைப்ரைட்டிங் மிஷினில் ஒரு கீபோர்டு எப்படி இருக்குமோ அந்தமாரி கீபோர்ட், ஒரு சின்ன மானிட்டர், அப்புறம் ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க் அதுமாரி வச்சு கம்ப்யூட்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்கத்தக்கல, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருந்ததுனால இது வந்து அவ்வளோவா வந்து மக்களுக்கு வந்து தெரிய வரலை. அதுக்கப்புறம் 1981 வந்து ஐபிஎம் வந்து பர்சனல் கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு வெர்ஷன் ஐபிஎம் 5150 சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து மக்கள்கிட்ட அதிகமாக ரீச் ஆச்சு. ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி அதிகமாக இருந்ததுனால மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால இது ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் நல்லா அட்வான்ஸ்டெலாம் நிறையா வந்திருக்கும். உங்களுக்கு இப்போ வரைக்கும் நிறைய அட்வான்ஸ் மாறி இருக்கு. ஸோ லேப்டாப் வந்துச்சு, அப்புறம் சிஆர்டி மானிட்டர் வந்து, எல்சிடி மானிட்டர் வந்துச்சு, எல்இடி மானிட்டர் வந்துச்சு. அதுமாரி பல அப்டேஷன் வந்து கம்ப்யூட்டர் இப்போ மாடர்ன் கம்ப்யூட்டர் வந்து எல்லாமே ஸ்ட்ரீம் அண்ட் காம்பாக்டாக மாறி ஒரு டேபிள் சின்ன டேபிளில் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருக்கோம் கம்ப்யூட்டர்ஸ். இதில் கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். ஒரு கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டு இருக்குது. ஸோ இன்டர்னல் பார்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஒரு சின்ன கம்ப்யூட்டரில் வந்து கம்ப்யூட்டர்னால் ஒரு சிஸ்டம்னா அது உள்ளே இருக்கிறது வந்து எஸ்எம்பிஎஸ் ஃபேன், மதர் போர்ட், ரேம், விஜே கார்டு, சவுண்ட் கார்டு அந்த மாதிரி நிறையா இருக்கும். எல்லாமே வந்து ஒரு மைக்ரோ சிப் மூலயமா க்ரியேட் பண்ண ஒரு மிஷின் தான். ஸோ மைக்ரோ சிப் இதுக்கு தேவையான கமெண்ட்ஸ் போனால் மட்டும்தான் கம்ப்யூட்டர் வந்து வேலை செய்யும். ஸோ இதில் வந்து மதர் போர்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஷன் கார்ட்ஸ், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனியர், சிபியூ, பவர் சப்ளை, ஃபேன், ஹார்ட் ட்ரைவ், ஸ்டோரேஜ் பேஸ். ஸ்டோரேஜ் பேஸ்னால் நம்ம ஃப்ளாப்பி ட்ரைவ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும், ஹார்ட் ட்ரைவ் ஃபிக்ஸ் பண்ணுறதும், சிடி ட்ரைவ் ஃபிக்ஸ் பண்ணுறதும் அதை தான் ஸ்டோரேஜ் பேஸ் சொல்லுவோம். சிடி, டிவிடி ட்ரைவ், ஃப்ளாப்பி ட்ரைவ், ஜிப் ட்ரைவ், மெமரி, ரேம், மதர் போர்ட் இதெல்லாமே வந்து சிஸ்டமில் இருக்கும். இது கம்பல்சரியாக இருந்தே ஆகணும், இது இருந்தால் தான் வந்து ஒரு சிஸ்டம் ஒர்க் ஆகும். அடுத்தது பேக் ஆஃப் கம்ப்யூட்டர் கேஸ் அந்த ஈஸ்ட் கனெக்ஷன்ஸ் யாரை பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் வந்து மதர் போர்டில் நம்ம மதர் போர்டில் வந்து இதெல்லாமே இருக்கும். இது ஒரு சிஸ்டமில் வந்து பேக்ஸல் 3 பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ் எல்லாமே இருக்கும். நம்ம இங்கே பேக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, இந்த வியூஸ் எல்லாமே இருக்கும் பாருங்கள். ஸோ இதில் வந்து பிஎஸ்2
PS2 போர்ட்னு சொல்லுவாங்க, அது வந்து கீபோர்டுக்கும் மவுஸுக்கும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு PS2 வந்து கீபோர்டு, ஒரு PS2 வந்து மவுஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. பவர் சப்ளை, ஒரு பவர் கார்டு இருக்கும். பவர் கார்டு இது பவர் சப்ளை கொடுத்தாருன்னா, நம்ம எலக்ட்ரிசிட்டி கொடுத்தாருன்னா இது என்ன பண்ணும், மதர்போர்டுக்கு தேவையான சப்ளையை வந்து பவர் சோர்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி மதர்போர்டு 5 வோல்ட் 12 வோல்ட் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ யூஎஸ்பி ரெண்டு இருக்கும், ரெண்டு நம்ம எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதான் அந்த எக்ஸ்பென்ஷன் கார்டில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு ரெண்டு வேணா ரெண்டு, நான் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணால் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சவுண்ட் கார்டு உங்களுக்கு தெரியும், சவுண்ட் கார்டு வந்து இன் அவுட் மைக்ரோஃபோன் இதெல்லாமே வந்து நம்ம பாட்டு கேட்கறதுக்கும் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி ஒன்று விஷயம் இருக்குது. MIDI இது வந்து கேம் போர்ட்டு. ஸோ நம்ம வந்து கேம் நம்ம ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி கேம் விளாட்றதுக்கும் இந்த போர்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கார்டு, விஜிஏ கார்டுன்னு சொல்லுவாங்க, வீடியோ கிராஃபிக்ஸ் அடாப்டர். ஸோ இந்த வீடியோ கார்டில் வந்து விஜிஏ அடாப்டர் ரெண்டு இருக்கும், இதில் வீடியோ கார்டு இருக்கும். இதில் எது நம்மளுக்கு வேணுமோ அதை பயன்படுத்திக்கலாம். நெட்ஒர்க் கார்டு லேன் சொல்லுவாங்க, நெட்ஒர்க் கார்டு லேன். ஸோ நெட்ஒர்க் கார்டு வந்து நம்மளுக்கு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு, நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணுறதுக்கு, இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து இந்த லேன் கேபிள் வந்து நெட்ஒர்க் கார்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோடம், ஒரு இன்டர்நெட் டெலிஃபோன் வயர் யூஸ் பண்ணி ஒரு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு மோடம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சிபியூ பற்றி பார்க்கலாம். சிபியூ சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட். இந்த சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் என்ன செய்யணும்னா, ஒரு கமாண்டை இன்புட் எடுத்துக்கும், அவுட்புட் ரெண்டு கமாண்டையும் பேஸ் பண்ணி அவுட்புட் கிடைக்கும். ஸோ இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ்னு இருக்குது. ஒரு சிஸ்டம் போனீங்கன்னா இன்புட் டிவைஸ் இது, அவுட்புட் டிவைஸ் இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இன்புட் டிவைஸ் வந்து கீபோர்ட், மவுஸ் இதெல்லாம் வந்து இன்புட் டிவைஸ்னு சொல்லுவோம். அவுட்புட் டிவைஸ்னு பார்த்திங்கன்னா ப்ரிண்டர், மானிட்டர் இதெல்லாம் வந்து அவுட்புட் டிவைஸ்னு சொல்லுவோம். ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து தேவையான ப்ரோக்ராமிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து வரும். இப்போதைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது விண்டோஸ், லைனக்ஸ் இந்தமாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிபியூக்கு தேவையான கமாண்ட்ஸ் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். என்னோட பார்ட்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நம்ம யூனிட் இருக்குன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அதில் மதர் போர்டு, ரேம், ப்ராசஸர், சிபியு இது எல்லாமே ஒரு கம்பாக்டாக கொண்டது தான் வந்து ஒரு சிஸ்டம் யூனிட். அதில் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கிறது வந்து சிடி ரோம் ட்ரைவ், சிடி ட்ரைவ், டிவிடி ட்ரைவ், மானிட்டர், ஸ்பீக்கர், மைக்ரோஃபோன், ஃப்ளாப்பி டிஸ்க், கீபோர்ட், மவுஸ், ஃப்ளாப்பி டிஸ்க் ட்ரைவ், ஃப்ளாஷ் மெமரி, கார்ட் ரீடர் சொல்லுவோம், ஹார்ட் ட்ரைவ், ப்ரிண்டர் இதெல்லாம் வந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ணலாம். இன்றைக்கி இருக்கிறதுல வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இதில் ஒயர்லேயும் யூஸ் பண்ணுறோம், ஒயர்லெஸ்லையும் யூஸ் பண்ணுறோம். இதில் ப்ளூடூத் நான் ஆட் பண்ணல, ப்ளூடூத்தும் இப்போதைக்கு மதர் போர்டில் அவைலபிளாக இருக்குது, ப்ளூடூத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதாவது இன்புட் எதாவது அவுட்புட்ன்றது வந்து ஓரளவுக்கு நான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அவுட்புட், மானிட்டர் பார்த்தீங்கன்னா அவுட்புட், அதுமாதிரி ப்ரிண்டர் அவுட்புட், கீபோர்டு வந்து இன்புட், மவுஸ் இன்புட், இந்த மாதிரி உங்களுக்கு மைக்ரோஃபோன் அவுட்புட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிஸ்டம்க்கு வந்து இன்புட் அவுட்புட் கொடுக்குறத சிபியூ வந்து ஜென்ரேட் பண்ணிக்கணும். சிபியூ வந்து தேவையான கமாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இன்புட் அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா மாடல்ஸ் வந்துடுச்சு. முந்தி வந்து 2.1 இருந்துச்சு, 2 ஸ்பீக்கர் இருந்துச்சு, அப்புறம் 2.1, 5.1, 5.12 ஃபி, ப்ளூடூத், ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் இதுமாதிரிலாம் வந்துடுச்சு. மானிட்டர்லேயே அது மாதிரி தான், சிஆர்டி மானிட்டர் வந்து எல்சிடி மானிட்டர், எல்இடி மானிட்டர், அந்தமாரி நிறைய அட்வான்ஸ்ட் மானிட்டர் டெவலப் ஆகிருக்கு. சிடி ட்ரைவ்லேயும் அதுமாரி தான், எக்ஸ்டர்னல் இன்டர்னல் சிடி ட்ரைவ், கார்ட்லெஸ்ஸும் வந்துடுச்சு. அதனோட சைஸஸ் எல்லாமே கம்பாக்டாக மாறிடுச்சு, ஸ்லிம், திக் அதுமாரி மாறிடுது. ப்ரிண்டரில் 3 ப்ரிண்டர் இருக்குது, டாட் மேட்ரிக்ஸ், லேசர், இங்க்ஜெட், 3 ப்ரிண்டர் இருக்குது. இதில் நிறைய வெர்ஷன்ஸ், நிறைய மாடல்ஸ் இருக்குது. நம்மளுக்கு என்ன ஒர்க் தேவையோ அந்த தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட் ட்ரைவில் வந்து இன்றைக்கி எவ்வளோ மேக்ஸிமம் எம்பிஸ் தேவையோ அந்தளவுக்கு இருந்துச்சு. டெராபைட் வரைக்கும் நம்மளுக்கு, டெராபைட் அந்த மாதிரி ஜியாபைட் வரைக்கும் இருந்த ஹார்ட் டிஸ்க் வந்து டெராபைட் வரைக்கும் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. நம்மளுக்கு தேவையான ஸ்பேஸ் நமக்கு எவ்வளோ தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் ட்ரைவ் தெரியும், நம்ம ஒரு ஹப் மாதிரி இருக்கும், அதில் இருந்து எந்த எல்லா மெமரி கார்டும், ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ண, எஸ்டி கார்டு, மைக்ரோ மெமரி கார்டு, இந்தமாதிரி ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணுறது, கார்டு ரீடர், அந்த ஃப்ளாஷ் மெமரி கார்டு, கார்டு ரீடர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ளாப்பி டிஸ்க் ட்ரைவ் வந்து ஃப்ளாப்பி டிஸ்க்கு 1.44 MB இருக்கும், அதான் ஃப்ளாப்பி டிஸ்க் ட்ரைவ். இப்போதைக்கு அவைலபிள் இல்லை எல்லாம் மார்க்கெட்டில், அதனால உங்களுக்கு தெரிஞ்சு இதாக போட்டிருக்கேன். மவுஸ், மவுஸில் ஒயர் மவுஸ், கார்ட்லெஸ் மவுஸ், ஆப்டிக்கல் மவுஸ், இதுமாரி 3 வெர்ஷன்ஸ் இருக்குது. சிடி, டிவிடி டிஸ்க், சிடி டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 700 MB இருக்கும் ஸ்டோரேஜ்,
டிவிடி டிஸ்க்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 GB இருக்கும். இதில் ரெண்டு டைப் இருக்குது, சிடி ரீட் ஒன்லி, சிடி ஆர்டபிள்யூ இருக்குது, ரீட் அண்ட் ரைட். டிவிடிலேயே மாரி தான் ரீட் அண்ட் ரீட் அண்ட் ரைட் வந்து இருக்குது. ரீடில் வந்து ஒன்லி ரீட் மட்டும்தான் பண்ண முடியும், நம்ம எதுவும் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியாது. அதுமாரி ஆர் அண்ட் டபிள்யூ பார்த்திங்கன்னா ஒரு சிடியில் வந்து ஃபுல்லாக டேட்டா இருந்துச்சுன்னா எரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம அந்த சிடியே நம்ம பயன்படுத்தி ஸ்டோர் பண்ணிக்கலாம். கீபோர்டு அதுலேயே மூணு வருஷன் இருக்குது, நார்மல் கீபோர்ட், ஸ்டாண்டர்ட் கீபோர்ட், மல்டிமீடியா கீபோர்ட், அப்படியே ஒயர்லெஸ் கீபோர்டு, இந்த மூணு இருக்குது. ஃப்ளாப்பி டிஸ்க் உங்கள் சைஸ் இப்போ தான் சொன்னேன் நான், ஃப்ளாப்பி டிஸ்க் வந்து 1.4 MB. அதில் ஜிப் ட்ரைவ் இருக்குது, ஜிப் ட்ரைவ் ஃப்ளாப்பி டிஸ்க் மாதிரியே தான் இருக்கும், சின்னதாக, அது 100 MB வரும். ஸோ இது வந்து பேசிக் இதெல்லாம் நம்ம இருக்குது. நடைமுறையில் அப்படி நிறைய மாறிடுச்சு கரண்ட்டில், போக உங்களுக்கு புரியும், தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டோரேஜ் சைஸ், இது ரொம்ப முக்கியம். ஸ்டோரேஜ் சைஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பிட்டுன்னு தான் கேல்குலேட் பண்ணாங்க. ஸோ பிட்டுன்னு வரும்போது 0 and 1 மட்டும்தான், 0 and 1 மட்டும்தான் பிட்டில் இருக்கும். ஸோ 0 and 1னா 1 வந்து ஆன், 0 வந்து ஆஃப். 1 வந்து ஆன், 0 வந்து ஆஃப்னா, இப்போ வேர்ல்டு வைடில் வந்து இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 0 and 1 மட்டும்தான் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகும். நியூமெரிக்கல் பேஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டர், இதுக்குன்னு தனி லாங்குவேஜ் எதுவும் கிடையாது, 1 and 0 பேஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டரே இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ் பிட். இது தெரிஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு பிட்டு பைட்னா என்ன உங்களுக்கு தெரிய வரும். ஸோ 8 பிட்டு கொண்டது 1 பைட் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நான் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன், 1 0 1 1 0 0 0 1 போட்டிருக்கேன். ஸோ இதில் 1 பிட்னா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 1 பிட், அதே ரெண்டாவது ஸ்கொயர் பண்ணால் 2 பிட், அதுமாரி கணக்கு. இப்போ 8 பிட் வரும்போது 8 பிட் பைட் வரும், 1, அதாவது 8 பிட் வரும்போது 1 பைட்னு வரும். ஸோ இங்கே டேபிளில் பாருங்கள். ஸோ பிட் அண்ட் பைட், பி பிட்னா ஸ்மால் பி, 1 0 ஆன் ஆஃப்னு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஆன் ஆஃபில் வரும். பைட் வந்து பார்த்திங்கன்னா 8 பிட்டு கொண்டது 1 பைட் வரும். அதேமாரி 1024 பைட்ஸ் பார்த்திங்கன்னா 1 KB KB ஷார்ட் ஃபோன், ஷார்ட் ஹேண்ட் இருக்குது, இது ரொம்ப முக்கியம், ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சுக்கிங்க. அதேமாரி 1024 MB பார்த்திங்கன்னா 1 GB, 1024 GB பார்த்திங்கன்னா 1 TB, அதுமாரி 1024 TB பார்த்திங்கன்னா பீட்டா பைட், 1024 PB பார்த்திங்கன்னா 1 EB. எக்ஸாபைட்லாம் வந்து பீட்டா பைட்லேருந்தே நம்ம இப்போ நடைமுறையில் யூஸ் பண்ணுறதில்ல, பெரிய பெரிய கம்பெனிகளாக தேவையான ஸ்டோரேஜ், இந்த வெப் ஸ்டோரேஜ்லாம், ஐக்ளவுட், இந்த மாதிரி ஒன் ட்ரைவ்லாம் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி பீட்டா, எக்ஸாபைட், சீட்டா பைட், எயிட்டா பைட் இதுமாதிரி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஹோம் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதில்ல, அஃபிஷியலாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதுமாதிரி டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைஸ் பாருங்கள். டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து ப்ரைமரி ஸ்டோரேஜ் டிவைஸ், செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் ரெண்டு இருக்குது. ப்ரைமரி ஸ்டோரேஜ் டிவைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் ட்ரைவ், ஃப்ளாப்பி டிஸ்க், ஜிப் ட்ரைவ், சிடி ஆர்டபிள்யூ, சிடி ஆர்டபிள்யூ, டிவிடி ஆர்டபிள்யூ, டிவிடிஆர், ஸ்டோரேஜ் டேப்பு. இந்த ஃப்ளாஷ் ட்ரைவ், ஃப்ளாஷ் ட்ரைவ்னா பென் ட்ரைவ், இது ஃப்ளாப்பி டிஸ்க்கு இப்போ அவைலபிள் இல்லை, ஜிப் ட்ரைவ்ஸ்க்கும் அவைலபிள் இல்லை. சிடி ஆர்டபிள்யூ 700 MB இருக்கும், அதனால் நம்ம ரீட் அண்ட் ரைட், ரீடும் பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரைட் பண்ணிக்கலாம் தேவையில்லைன்னா. சிடிஆர்னா ரீட் மட்டும்தான் பண்ண முடியும், டிவிடி ஆர்டபிள்யூ அது ரீட் அண்ட் ரைட் தேவையில்லைன்னா. ஒரு படம் இருக்குன்னா ஆர் அண்ட் டபிள்யூவில் எரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதுலேயும் வேறு படம் எடுத்துக்கலாம். டிவிடி வந்து ரீட் பார்த்திங்கன்னா ரீட் மட்டும்தான், அது அப்படியே தான் இருக்கும், வேறு எதுவும் பண்ண முடியாது, ரீட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் டேப், ஸ்டோரேஜ் டேப்லாம் அந்த காலத்தில் வந்து டேப்பில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு சர்வர் பேக்கப் சர்வர்ஸ் எடுக்கணும்னா ஸ்டோரேஜ் டேப் தான் நம்ம யூஸ் பண்ணோம், இதுதான் கொஞ்சம் அதிகமான ஸ்பேசஸ் கிடைக்கும், அதனால இதை யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் ஸ்மார்ட் டிஸ்க், ஸ்மார்ட் மீடியா, மெமரி கார்டு, ஸ்மார்ட் மீடியா, மெமரி கார்டு, எஸ்டி கார்டு, மைக்ரோ சிப்பு, இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறதுலாம் வந்து ஸ்மார்ட் மீடியா சொல்லுவோம். ரிமூவபிள் ஹார்ட் டிஸ்க், ரிமூவபிள் ஹார்ட் டிஸ்க்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து மேக்ஸிமம் 4 TB வரைக்கும் நம்ம இப்போ கிடச்சிருச்சு, இப்போ நம்மளுக்கு ஃபோட்டோவில். அதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து பென்ட்ரைவ் என்ற இது மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ ஹார்ட் டிஸ்கே நம்ம பென்ட்ரைவ் மாதிரி யூஸ் பண்ணாச்சு. மைக்ரோ ட்ரைவ், மைக்ரோ ட்ரைவ்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு பென்ட்ரைவ் மாதிரி தான் இருக்கும். மெமரி ஸ்டிக், அதுவும் பென்ட்ரைவ் மாதிரி தான். நம்ம இந்த மெமரி ஸ்டிக் வந்து ரொம்ப இடத்துல இப்போ யூஸ் பண்ணுறதில்லை, அது மாதிரி கேமரா, பழைய கேமராலாம் இது மெமரி ஸ்டிக் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். செகண்டரி ஸ்டோரேஜ் டிஸ்க் வந்து இப்போ ஆன்லைனில் ஸ்டோரேஜ் வந்துருச்சு, நான் சொன்னாலே ஆரம்பத்துலேயே வந்து 8 TB வந்து ஆன்லைன் அந்தமாரி ஸ்டோரேஜ் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதுமாரி ஆன்லைன் ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்துச்சு. அதுமாரி ஐக்ளவுடு, ஒன் ட்ரைவ், ஐக்ளவுட் ட்ரைவ் இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் ஸ்டோரேஜ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் போய் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பை பண்ணிக்கலாம், எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணுமோ அதை பை பண்ணிக்கிட்டு நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேர்ல்டு வைட் நம்ம எங்கே போகிறோமோ அங்கெல்லாம் வந்து
அந்த ஸ்டோரேஜை நம்ம யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம நம்மளோட டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஸ்மார்ட் கார்டு, பிசி கார்டு, ஸ்மார்ட் கார்டு உங்களுக்கு தெரியும், ஸ்மார்ட் கார்டு வந்து சின்ன ஒரு நம்ம சிம் கார்டு மாதிரியே தான் இருக்கும், சின்னதாக ஒரு நம்ம ஒரு ஏடிஎம் கார்டு மாரி சின்னதாக இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி அதுலேயும் ஒரு மேக்ஸிமம்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம். பிசி கார்டு சேம் மாதிரியே தான். டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ் பார்ப்போம். டாட் மேட்ரிக்ஸ், அதாவது இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் சொல்லுவாங்களா, இதெல்லாம் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ், இன்ஜெட்டு, லேசரு, இதெல்லாம் வந்து நான் இம்பேக்ட் பிரிண்டர். ஸோ டாட் மேட்ரிக்ஸ் வந்து இம்பேக்ட் பிரிண்டர்னால் இது வந்து ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரிண்ட் ஆகும்போது உங்களுக்கு டாட் மேட்ரிக்ஸ் டாட் டாட் டாட்டாக பிரிண்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து இம்ப்ரெஷன் வந்து கார்பனையும் கிடைக்கிறதுனால இது வந்து நம்ம இன்வாய்ஸ் காப்பி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பில்லு, செக்கு, பேங்க்கு செட்டா, இந்தமாதிரி இடத்துலாம் பேங்க் செட்டாவில் செக் பிரிண்ட் பண்ணுறதுக்கு, இதுமாதிரி நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்க்ஜெட் உங்களுக்கு தெரியும், இங்க்ஜெட் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் எல்லாமே யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் கலருக்கு இங்க்ஜெட் பிரிண்ட்டு தான் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நிறைய அட்வான்ஸ் மாடல் வந்துருச்சு, ரொம்ப எக்கானமிக்காகவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இங்க்ஜெட்னாலே பயப்படுவாங்க, இப்போ இங்க்ஜெட்லாம் ரொம்ப எக்கானமிக்கலாக யூஸ் பண்ணுற மாதிரி வந்துருச்சு, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்துருச்சு. லேசரும் அதுமாரி தான், லேசர்லேயும் வந்து ஒரு ஹோம் பர்பஸ்க்குன்ற ஒரு பிரிண்டர்லாம் வந்துருச்சு, ரொம்ப எக்கானமிக்கலாக யூஸ் பண்ணுற மாதிரி பிரிண்டர்ஸ்லாம் வந்துருச்சு. அஃபிஷியலாக போனீங்கன்னா அதுக்கு தகுந்தமாரி ரேஞ்சஸ் மாறும் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் வந்து இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இது இனிஷியலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதாக போட்டிருக்கேன். ஸோ இனிமேல் வந்து பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ அதுமாரி ஒன் பை ஒன் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், அதை என்ஜாய் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்கள், இப்படி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணால் மட்டும்தான் வந்து எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் வரும், நல்லா வீடியோஸ் மேலும் மேலும் போடுறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.